அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உடல்நலத்தை பாதுகாத்து நோய் வராமல் பாதுகாக்க வேண்டிய காலகட்டம் இது. அனைவருமே எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டு தங்களையும் தங்களது சுற்றத்தாரையும் காத்துக்கணுங்கிற வேண்டுகோளை முதல்ல உங்ககிட்ட வச்சுக்கிறேன். மத்திய மாநில அரசுகள் அறிவிச்சிருக்கிற கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்றி நடந்துக்குங்க. அவசியமான வேலைகளுக்கு மட்டும், அதுக்கான இடங்களுக்கு மட்டும் போங்க. அவசியமற்ற பயணங்களை தவிர்த்துடுங்க. வீட்டில் இருங்க. வீட்டில் இருந்து வேலை பாருங்கள். வீட்டுக்குள்ளேயும் போதிய தனி மனித இடைவெளியை கடைபிடிங்க. தடுப்பூசியை போட்டுக்குங்க. மிக தீவிரமான உடல்நலக் கோளாறு உள்ளவங்க தங்களுடைய மருத்துவரை கலந்து ஆலோசித்த பிறகு தடுப்பூசியை பயன்படுத்துங்க. முகக்கவசங்களை தொடர்ந்து போட்டுக்குங்க. கிருமி நாசினியை பயன்படுத்துங்க. கபசுர குடிநீர் குடிங்க. காய்கறிகள் மூலமாக தயாரிக்கப்பட்ட பானங்களை அருந்துங்க. பழங்களை அதிகம் சாப்பிடுங்க. சத்தான இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க. பதப்படுத்தப்பட்ட பொருள்களை முடிஞ்சவரை தவிர்த்துடுங்க. மருந்தால் மட்டுமல்ல, உணவு பொருளாலும் நோய் தொற்றிலிருந்து நம்மை காத்துக்க முடியும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. மருத்துவ குணங்கள் கொண்ட பலவற்றையும் நமது உணவோடு சேர்த்து பயன்படுத்துகிற பழக்கம் காலங்காலமாக நம்மக்கிட்டே இருக்குது. அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து பின்பற்றினால் கொரோனாவை தடுக்கலாம். நமக்கு கொரோனா வராதுங்கிற அலட்சியம் மட்டும் யாருக்கும் எப்போதும் வேண்டாம். கொரோனா தொற்றின் ரெண்டாவது அலை மிக மிக மோசமாக பரவிட்டுருக்கு. கொரோனா ரெண்டாவது அலையின் தாக்கம் மே மாதத்தில் உச்சத்தை எட்டும்னு வரக்கூடிய செய்திகள் அச்சத்தை தரக்கூடியதாக இருக்குது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ரொம்ப கவலை அளிக்குது. தினந்தோறும் பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வருது. இறப்பு எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அனைத்து மாவட்டங்களுமே கொரோனா பெருந்தொற்று பாதிப்புக்கு ஆளாகியிருக்கு. ஒரு நாளில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா உலகத்திலேயே முதல் நாடாக இருக்குது. வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமது பயத்தை அதிகமாக்குது. மருத்துவமனைகளில் படுக்கைகள் இல்லை, மருந்துகள் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, தடுப்பூசி இல்லை. இப்படி இல்லை இல்லைங்கிறது தான் வட மாநில செய்திகளாக இருக்குது. முதல் அலை பரவினப்போ அதை தடுக்க தவறுனது மத்திய மாநில அரசுகள். அந்த பரவலை கட்டுப்படுத்தவும் அந்த ரெண்டு அரசுகளும் தவறிடுச்சு. முதல் தவறையாவது திருத்திக்கிட்டு அதிலிருந்து ஏதாவது பாடம் கற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. முதல் தவறை விட பெருசாக ரெண்டாவது தவறை செஞ்சிட்டாங்க. முதல் அலைக்கும் ரெண்டாவது அலைக்கும் இடைப்பட்ட 6 மாத காலத்தில் எந்த தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மத்திய மாநில அரசுகள் எடுக்கலை. அதன் விளைவைத்தான் நாம் கண்ணுக்கு முன்னால் இப்போ பார்க்குறோம். ஆக்சிஜன் தட்டுப்பாடு பற்றி கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே நாடாளுமன்ற நிலைக்குழு எச்சரித்த பிறகும் மத்திய அரசு கண்டுக்கலை. இந்த அறிக்கை பிப்ரவரி 2 மக்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ரெண்டாவதால் நாட்டு மக்களை தாக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட தடுப்பூசிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ரெம்டிசிவர் மருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக ஆக்சிஜனையும் வெளிநாடுகளுக்கு இந்தியா விற்பனை செஞ்சுருக்கு. தடுப்பூசியை வச்சு நடந்த கொள்ளைகள் தான் இந்த வேதனையான நேரத்தில் மேலும் துயரமான ஒன்றாக இருக்குது. ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை உணர்ந்த டெல்லி உயர்நீதிமன்றம், மனித உயிர்கள் முக்கியம் இல்லையா, பிச்சை எடுங்க, கடன் வாங்குங்க, திருடக்கூட செய்யுங்க, இது தேசத்தின் அவசர நிலை காலம், ஆக்சிஜன் கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுங்கன்னு மத்திய அரசை பார்த்து கூறியிருக்கிறாங்க. ஆக்சிஜன் தர மறுக்கிற நிறுவனங்களை கையகப்படுத்தலாம்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கிறப்போ தடுப்பூசியுடைய விலையை உயர்த்தினாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அநியாயம்? மத்திய அரசுக்கு ஒரு விலை, மாநில அரசுக்கு ஒரு விலை, தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒரு விலைங்கிறது அநியாயத்திலும் அநியாயம் இல்லையா? உயிர் அனைவருக்கும் பொதுவானது தானே. ஒரே தேசம், ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே மதம், ஒரே உணவு, ஒரே மொழின்னு பேசுகிற பாஜக ஆட்சியில் உயிர் காக்கிற மருந்துக்கு 3 விலைகள்.
ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பிறகு மாநில அரசுகள் தங்ககிட்ட இருந்த வரி போடுகிற அதிகாரங்களையும் பெருமளவுக்கு இழந்துடுச்சு. எனவே இந்த சுமையை மாநில அரசுகள் சுமக்கிறது ரொம்ப கடினம். இந்த கடினமான காலத்தை சமாளிக்க மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கணும். அது மட்டுமல்ல, முக்கியமாக அனைவருக்கும் இலவச தடுப்பூசிங்கிற அறிவிப்பை பிரதமர் அறிவித்து உடனடியாக செயல்படுத்தணும். தமிழகத்தில் காலங்காலமாக மருத்துவ உள்கட்டமைப்பு வசதி வளப்படுத்தப்பட்டு வர்றதுனால ஓரளவு சமாளிக்க முடிஞ்சுது. ஆனாலும் அதிமுக அரசு இதை முறையாக பயன்படுத்துகிற திறன் பெற்றதாக இல்லை. வட மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள ஆக்சிஜன் தட்டுப்பாடு தமிழகத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டெர்லைட் ஆலையை தற்காலிகமாக ஆக்சிஜன் தயாரிப்பதற்காக மட்டும் திறக்கலாம், 4 மாதத்தில் அந்த பணிகள் முடிஞ்சதும் ஆலையை நிரந்தரமாக முடிவிடலாம் என்று மனிதாபிமான அடிப்படையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் சொன்னோம். அப்படி தயாரிக்கப்படும் ஆக்சிஜனையும் தமிழகத்தின் பயன்பாட்டுக்கு முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். மக்கள் மிகவும் எச்சரிக்கையோட தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கலைன்னா ஒருத்தர் மூலமாக 1 மாதத்தில் 406 பேருக்கு கொரோனா தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை சொல்லியிருக்கு. இதையெல்லாம் மக்கள் கவனத்தில் வச்சுக்கணும். எங்கும் எப்போதும் எந்த இடத்துலையும் தனி மனித இடைவெளி முக்கியம், மிக மிக முக்கியங்கிறத மக்கள் தங்களோட மனசில் அழுத்தமாக பதிய வச்சுக்கணும். அது மட்டுமின்றி அரசு தரப்பில் அவசரமாக சில நடவடிக்கைகள் எடுக்கணும். ஆக்சிஜன், தடுப்பூசி இவற்றின் கையிருப்பை அதிகரிக்கணும். அரசு மருத்துவமனைகளில் படுக்கை வசதியை புதுசாக உருவாக்கணும். போதிய எண்ணிக்கையில் வென்டிலேட்டர்களை தயார் நிலையில் வச்சுருக்கணும். கொரோனா நோய் தொற்று தடுப்பு மற்றும் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள், புதிய படுக்கை வசதிகள் கொண்ட தற்காலிக மருத்துவமனைகள் அமைக்கப்படணும். மாநிலத்தில் இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் கொரோனா சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். கொரோனா பரவல் முற்றிலுமாக தடுக்கப்படணும். மக்கள் பாதுகாப்பை ஒரு இயக்கமாக மாற்றணும். மாஸ்க் அணிவதை ஒரு இயக்கமாக மாற்றணும். அனைவருக்கும் பரிசோதனை, அனைவருக்கும் தடுப்பூசிங்கிறத இயக்கமாக மாற்றணும். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடாது. தொற்று ஏற்பட்டவங்க காப்பாற்றப்படணும் என்ற 2 முக்கிய இலக்கை கொண்டதாக இந்த இயக்கம் செயல்படணும். இவற்றையெல்லாம் இப்போது இருக்கும் அரசு செயல்படுத்துகிறதோ இல்லையோ விரைவில் புதிதாக அமையப்போகிற நமது கழக அரசு நிச்சயமாக நிறைவேற்றும். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கும் அவங்களோட அமைதியான வாழ்வுக்கும் தேவையான அனைத்தையும் அமையப்போகிற கழக அரசு செய்யுங்கிறத உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேன். அதுவரை தற்போதைய காபந்த அரசு மக்களை காப்பதற்கான நடவடிக்கைகளை தொய்வில்லாமல் மேற்கொள்ளணும். அதே நேரத்தில் மக்களின் உயிரை பாதுகாப்பதில் அலட்சியம் வேண்டாம், அலட்சியம் வேண்டாம்னு மத்திய அரசை கேட்டுக்கிறேன். மக்களை காப்பாற்றுங்க, மக்களை காப்பாற்றுங்கன்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். வரலாற்றின் பழிக்கு ஆளாகாதீர்கள் என்ற எச்சரிக்கையும் கடமைப்பட்டுள்ளேன். புதிய அரசு அமைந்தவுடன் மக்கள் நலன் காக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்ளப்படும். எப்போதும் மக்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம்.